அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குரல் கொள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது இல்லறவியலில் நம் செய் நன்றி அறிதல் 11வது அதிகாரம் மிக அழகாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் வள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். முதல் 3 குரலில் உதவியின் பெருமதிப்பை பற்றி தெளிவாக கூறினார். அடுத்த 2 குரலில் கொடுத்தவனின் தன்மையும் வாங்குகின்றவனின் தரத்தால் தான் இருக்கிறது என்று கூறினார். இந்த குரலில் குற்றத்தை கூறவிருக்கிறார். அதாவது ஒருவன் உனக்கு துன்பத்தில் உதவி புரிகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த உதவியை வைத்து நீ வளர்ந்து விட்டாய், அதை எவ்வளவு பெரியவனாக ஆனாலும் கூட மறக்க கூடாது என்று கட்டளையிடுகிறார். சில குரல்களில் மட்டும்தான் வள்ளுவர் அவர்கள் கட்டளையிடுவார், இந்த குரலில் கட்டளையிடுகிறார். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் காரணம் இருக்கு. ஒரு கொடி பலர்வதற்கு பற்று தேவைப்படும் அல்லவா, அது போல்தான். இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் 106, மறவற்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அறிவு ஒழுக்கங்களில் குற்றமில்லாதவனின் உறவை விடலாகாது, அதுபோல் துன்பத்தில் உதவியவனின் நட்பை மறக்க கூடாது என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.